ரியல் நியூஸ் செய்திகளை உங்களுக்கு வழங்குவோர் ஹோட்டல் அண்ணாச்சி, சைவா சைவ உணவகம் துடியலூர். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ஒரு டிராவல் விலாகு கோயம்புத்தூர் டு மந்திராலயம் கிளம்பியிருக்கோம். என் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு 10-15 பேர் போகிறோம். அதில் நீங்கள் பாருங்கள், ஃபுல்லாக நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரெண்டு பாட்டாக வரும் நினைக்க, கொஞ்சம் லென்த்தாக இருந்தால் ரெண்டு பாட்டு, இல்லைன்னா ஒரே 10 நிமிஷத்துக்குள்ள வந்ததுன்னா ஒரே பாட்டாக போட்டுறேன், நல்லாயிருக்கும். அதாவது நாங்கள் இங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி மந்திராலயம் போயிட்டு அங்கே ஒரு 4-5 ஸ்பாட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே சுற்றி காட்டுறேன். அது எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆச்சு, என்னென்ன நடந்தது, போகிற வழியில் வரப்போது எல்லாமே பார்க்குறேன். யாராவது கோயம்புத்தூர்லேருந்து மந்திராலயம் அந்த மாதிரிலாம் போகிறதுன்னா இந்த லாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கு வந்திருக்கேன். எனக்கு பின்னாடி தெரியுது பாருங்கள், ரயில்வே ஸ்டேஷனு கோயம்புத்தூர். இது பார்த்தீங்கன்னா ஊட்டி மலை ரயில், அதோடய இன்ஜின் வச்சுருக்காங்க பாருங்க, ஞாபகார்த்தமாக வச்சுருக்காங்க, நினைவு சின்ன மாட்டேன். கோயம்புத்தூரில் ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி சரிதா, ஊட்டி மலை ரயில் நீராவி இன்ஜின் இது. அதே போல் பாருங்கள், பக்கத்தில் பெரிய கொடிக்கம்பத்தில் தேசிய கொடி ஒன்று பறந்துட்டு இருக்குது பாருங்கள். நம்ம நாட்டோட தேசிய கொடி பெரிய கொடிக்கம்பத்தில் பறக்க வச்சுருக்காங்க ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி. 8:50 ட்ரெயின், இப்போ உள்ளே போக போகிறோம். 8:20 ஆச்சு. ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே வந்தாச்சுங்க, இந்த ட்ரெயினில் தான் போகிறோம் பாருங்கள். லோக்மானிய திலக்கு மும்பை போகிற ட்ரெயின், 8:50 எடுப்பாங்க இந்த ட்ரெயின் தான் பாருங்கள். நல்லா பெரிய ட்ரெயின். நாங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய இடம் இந்த கோச்சில் தான், இது தான் எங்களுக்கு இடம். இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, அவங்களாம் வெயிட் பண்ணிருக்காங்க. நான் அப்புறமா இவங்க எல்லாத்தையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒவ்வொரு லொக்கேஷன்லையும். இது பாருங்கள், எனக்கு பின்னாடி இருக்காங்களே இவங்க பூரா என் ஃப்ரெண்ட்ஸு, இவங்க எல்லாம் தான் எங்கள் கூட ட்ராவல் பண்ண போகிறாங்க. இன்னும் ஒரு 4-5 பேர் உள்ளே இருக்கிறாங்க, நான் ஒவ்வொருத்தராக உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். சொல்லிடுங்க. மூர்த்தி திருமூர்த்தி, அடுத்தது செல்வா சார், ஜெகநாதன் ஜெகநாதன் சதீஷ், மொட்டை சதீஷ் ஜப்பானு, அவன் குண்டு சதீஷ், அவன் வெங்கடேஷ் ஜெகதீஷ் மகி, இவங்க எல்லாம் இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் வண்டி கிளம்பிடும், ட்ரெயின் கிளம்பிடுச்சு, போயிட்டுருக்கோம். சரிதான், அடுத்த எந்த ஸ்டேஷனில் நிற்கிறோம் அங்கே நான் சொல்கிறேன் எந்த ஸ்டேஷனில் நிற்கிறோம் அப்படின்னு. இப்போ கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து கிளம்பிட்டோம், இப்போ திருப்பூர் வந்துட்டோம். இங்கே அவங்க ரிலேஷன் ஒன்று ஏறாரு. இப்போ வந்து 9:40 இந்த டைம் இங்கே திருப்பூர் வந்திருக்கு. இங்கே ஒரு 9 நிமிஷம் இந்த ட்ரெயின் நிற்கிது, இங்கேருந்து இப்போ அடுத்தது கிளம்பிடும். திருப்பூர் ஜங்ஷனில் இந்த நார்த் இந்தியாவிலேருந்து வர்றவங்க எத்தனை பேர்னு பாருங்கள், எல்லாத்தையும் நகையாக நிற்க வச்சு கொரோனா டெஸ்ட் எடுத்துகிட்டு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்களா இல்லையான்னு பார்த்துட்டு அவங்களுக்கு இன்ஜெக்ஷனும் போட்டு விட்றாங்க. எவ்வளோ பேர்னு பாருங்கள், அப்படியே க்யூ எங்கேயோ போகுது, அப்படியே ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க கிட்ட திருப்பூர் ஜங்ஷன். இதே மாதிரி தான் கோயம்புத்தூர்லேயும் வந்து குவிகிறாங்க நிறைய பேர். இப்போ டைம் வந்து 10:30 ஆகுது, இங்கே ஒரு 10 நிமிஷம் ட்ரெயின் நிற்குது ஈரோட்டில் நிற்கிறப்போ. ட்ரெயினோட வியூ பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குங்க. அப்படியே வளைஞ்சு போகிறதும் முன்னாடியும் பின்னாடியும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா சேலம் வந்திருக்குது, 11:30 ஆச்சு. சேலத்தில் ஒரு 10 நிமிஷம் நிறுத்துறாங்க இங்கேயும், அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பிடும். பார்த்தீங்கன்னா 12:50 ஆச்சு, இப்போ தருமபுரி வந்திருக்கோம். ரயில் நின்றுச்சு. இந்த நாங்கள் இங்கே கூட வர்றவங்க ஃப்ரெண்ட்ஸ், இவர் தான் எங்கள் குரு, இந்த குரு இவர் தான் இதோட ஆர்கனைசர், இந்த ட்ரிப்போட ஆர்கனைசர். இப்போ இன்னும் இங்கே ஒரு 10 நிமிஷம் நிற்குது, 10 நிமிஷம் கழிச்சு இங்கேருந்து கிளம்பிடும். தருமபுரியிலேருந்து ஒசூர் போயிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், இங்கே அப்படியே மழை வருது, சரிதான் பாருங்கள். லஞ்ச் டைம் ஆயிடுச்சு, இதெல்லாம் சாப்பிட்ருக்காங்க பாருங்கள். 4 வெரைட்டி செஞ்சு என்னோட சமையல், இதோ புளி சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம், இங்கே லெமன், இங்கே லெமன் உள்ள இருக்கு, இங்கே இருக்கு, இங்கே இருக்கு லெமன் சாதம், லெமன் சாதம், அதுக்கு தக்காளி தொக்கு, இது வந்து சப்பாத்திக்கு ப்ளஸ் இதுக்கும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. அதுபோக கடலைப்பருப்பு சட்னி, இது என்னென்ன போட்டு செஞ்சேன்னு சொல்லி இதிலே ஒரு சின்ன வீடியோவும் அதை ஆட் பண்ணுறேன், அதையும் பார்த்துக்கோங்க. அதுபோக கொஞ்சம் கேசரி, இது ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்தது தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்.
இது லெமன் சாதம் இது எப்படி செஞ்சேன்னா கடுகு கடலை பருப்பு உளுந்து சின்ன வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி மஞ்சத்தூள் வரமிளகாய் பச்சை மிளகாய் உப்பு லெமன் புளிஞ்சு தாளிச்சுட்டு சாப்பாடு போட்டு கலக்கி 250 ml கண்டெய்னரில் பேக் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த கண்டெய்னர் ஒன்று ஒரு 3 ரூபா பக்கம் வருது இது தயிர் சாதம் இது எப்படி செஞ்சேன்னா கடுகு கடலைப்பருப்பு உளுந்து சீரகம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி வரமிளகாய் பச்சை மிளகாய் உப்பு தயிர் போட்டு தாளிச்சுட்டு சாப்பாடு போட்டு கலக்கி எடுத்திருக்கேன் தயிர் சாப்பாட்டுக்கு மட்டும் எப்பவுமே ஆறுன சாப்பாடு யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கும் இது தக்காளி சாதம் இது எப்படி செஞ்சேன்னா சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் வரமிளகாய் கடுகு கடலைப்பருப்பு கருவேப்பிலை கொத்தமல்லி உப்பு போட்டு தாளிச்சு எடுத்து சாப்பாடு போட்டு கலக்கி பேக் பண்ணியிருக்கேன் இது புளி சாதம் இதில் சின்ன வெங்காயம் கடுகு கடலைப்பருப்பு உளுந்து நிலக்கடலை கருவேப்பிலை பெருங்காயத்தூள் உப்பு புளி கரைசல் போட்டு செஞ்சு எடுத்து சாப்பாடு போட்டு கலக்கி பேக் பண்ணியிருக்கேன் இது தக்காளி தொக்கு இது தக்காளியை மிக்சியில் அரைச்செடுத்து சின்ன வெங்காயம் பூண்டு மிளகாத்தூள் உப்பு போட்டு நல்லெண்ணெயில் வணக்கி எடுத்திருக்கேன் இது ஒரு வாரம் ஆனாலும் கெடாது இதை தோசை இட்லி சப்பாத்தி சாப்பாடு எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இது கடலைப்பருப்பு சட்னி இதில் கடலைப்பருப்பு தேங்காய் வரமிளகாய் புளி வரக்கொத்துமல்லி எல்லாத்தையும் வறுத்தெடுத்து மிக்சியில் கெட்டியாக அரைச்செடுத்துருக்கேன் இதே நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாட்டுக்கு எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் 2 நாளைக்கு கெடாது இது உருளைக்கிழங்கு பொரியல் இது உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு கடுகு கடலைப்பருப்பு உளுந்து பெரிய வெங்காயம் மஞ்சத்தூள் உப்பு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு தாளிச்சு எடுத்திருக்கேன் இதை சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் இது கேசரி ஏற்கனவே வீட்டில் இருந்துச்சு அதை கொஞ்சம் எடுத்துட்டேன் இது வத்தல் கடையில் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வாங்கி பொறிச்சு எடுத்திருக்கேன் இது ஊறுகாய் இதுவும் கடையில் வாங்கிட்டேன் ஒரு சரமாக வாங்கிட்டேன் ஒரு 50 சப்பாத்தி செஞ்சு எடுத்திருக்கேன் அதை 5 5 பேக் பண்ணியிருக்கேன் இந்த கண்டெய்னர் 7 ரூபா வருது இப்போ ஒசூர்கிட்ட ட்ரெயின் போயிட்டுருக்கு ட்ரெயினோட 2 சைட்லையும் பாருங்கள் செவ்வந்தி பூ தோட்டம் இருக்குது இங்கிருந்து ஆயுத பூஜைக்கு கோயம்புத்தூருக்கு பூ வருதுன்னு சொல்கிறாங்க ஒசூர் வந்துட்டோம் 2 கிளாச்சி டைமு இப்போ ஒசூரில் வந்து நிற்கிறது இங்கே போய் மழை பெஞ்சிட்ருக்கு உங்களுடைய பார்த்தா தெரிகிற மறுக்கோடு இல்லை மழையாக இருக்குது இங்கே ஒரு 10 நிமிஷம் ட்ரெயின் நிற்கிது நியர் பெங்களூர்கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா 2 சைடுமே ஃபுல்லாக அடுக்குமாடி தான் இருக்குது குறைஞ்சபட்சம் 20 மாடியிலேருந்து 30 மாடி வரைக்கும் இருக்குது எல்லாமே இப்போ ட்ரெயினோட ஸ்பீடு பார்த்திங்கன்னா 100லேருந்து 110 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போகுது பெங்களூர் கண்டோன்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்குது இப்போது டைம் 3:15 இங்கே ஒரு 5 நிமிஷம் நிற்கணும்னு போட்டிருக்காங்க இப்போ பெங்களூர் வந்தாச்சு டைம் பார்த்தீங்கன்னா 3:30 ஆச்சு இங்கே ஒரு 1/2 hour நிற்குமாம்மா இந்த ஸ்டேஷனில் ட்ரெயினு அதனால் இங்கே எல்லாம் ஹாயாக வெளியே வந்துட்டோம் பாருங்கள் உள்ளூரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்த ட்ரெயினோட இன்ஜினை மாற்றுறாங்க இது டீசல் இன்ஜினில் வந்துட்டு இருந்தது இங்கே வந்து அநேகமாக எலக்ட்ரிக் இன்ஜின் மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த இன்ஜின் மட்டும் கழண்ட்டு போய் பின்னாடி போயிடுச்சு பாருங்க பின்னாடி போயிட்டுருப்பாரு அடுத்து எலக்ட்ரிக் இன்ஜின் வரும்னு நினைக்கிறேன் இதில் ஜாயிண்ட் ஆகிருக்கு அதனால தான் இந்த 1/2 hour இங்கே டைமிங் இன்ஜின் மாற்றிட்டாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் எலக்ட்ரிக் இன்ஜின் இது இன்ஜின் கட்டிட்டு எலக்ட்ரிக் இன்ஜின் கொண்டு வந்து மாட்டியிருக்காங்க இருக்கிறாங்க மாட்டி முடிச்சுட்டாங்க திரும்பவும் பார்த்தீங்கன்னா பெங்களூரு ஸ்டேஷன்லேருந்து கண்ட்ரோல்மெண்ட் ஸ்டேஷனுக்கு வந்திருக்குது அங்கே போய் இன்ஜின் மாற்றிட்டு திரும்ப இதே வழியில் வந்திருக்காங்க இந்த வழியில் தான் திரும்ப போகிறாங்க பாருங்கள் பெங்களூர் மெட்ரோ ஸ்டேஷன் கட்டிட்டு இருக்காங்க அண்டர் கிரவுண்டு ஒரு 2-3 ஃப்ளோர் உள்ளே போகுது இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பெங்களூர் பைபாஸ் ரோடு இது மேலே இருக்கிற பிரிட்ஜில் தான் இப்போ ட்ரெயின் போயிட்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கௌரிப்படனூர் அப்படிங்கிற ஊருக்கு வந்திருக்கிறோம் இங்கே ட்ரெயின் ஸ்டாப் ஆகிருக்கு இங்கே ஒரு 5 நிமிஷம் நிற்கும் போட்டிருக்கு கிட்டத்தட்ட 475 கிலோமீட்டர் வந்திருக்கும் மொத்தமாக 790 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குது நைட்டு 12:30 இல்லை 1 மணிக்கு போய் சேரும்னு நினைக்கிறோம் டைம் பார்த்தீங்கன்னா 6:15 ஆச்சு இப்போ வந்து நாங்கள் இவ்வளோ நேரம் கர்நாடகா ஸ்டேட்டில் தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ அடுத்து வந்து இப்போ தெலுங்கானா ஸ்டேட்டுக்குள்ளே வந்திருக்கு ட்ரெயினு இப்போ இதை இப்போ தெலுங்கானா வழியில் கிராஸ் பண்ணி திரும்ப ஆந்திரா ஸ்டேட்டுக்குள்ளே போகும் இப்போ வந்திருக்கிற ஸ்டேஷன் வந்து ஹிந்துப்பூர் அப்படிங்கிற ஸ்டேஷனு இங்கே ஒரு 5 நிமிஷம் ட்ரெயின் நிற்கிது பார்த்திங்கன்னா 7:30 ஆச்சு இப்போ சத்யசாய் ஸ்ரீ சத்யசாய் பிரசாந்த் நிலையம் அதாவது புட்டபர்த்தி கோயில் கேள்விப்பட்டிருக்கீங்களா புட்டபர்த்தி சாய்பாபா அங்கே வந்திருக்கிறோம் இங்கே ஒரு 5 நிமிஷம் ட்ரெயின் நிற்கும் எங்களால் எனக்கு பசி ஆரம்பிச்சிருச்சு இல்லை சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க இப்போ டைம் 8 ஆச்சு இப்போ தர்மாவரம்ங்கிற ஜங்ஷனுக்கு வந்திருக்கிறோம் இங்கே ஒரு 5 நிமிஷம் நிற்கும் தர்மாவரம் ஜங்ஷன் 500 கிலோமீட்டர் இருக்குது இன்னும் ஒரு 290 கிலோமீட்டர் பக்கம் இருக்குது 290 or 295 வரும் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:20 ஆச்சு குண்டக்கல் ஜங்ஷனுக்கு வந்திருக்கிறோம் இங்கே ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் நிற்கும் போல் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு 700 கிலோமீட்டர் வந்துட்டோம் இன்னொரு 95 கிலோமீட்டர் இருக்குது நாங்கள் ரீச் ஆக வேண்டிய பிளேஸுக்கு இன்னொரு 1 hour 1.5 hourல போயிருந்து நினைக்கிறோம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12 ஆச்சு நைட்டு இப்போ அடோனி அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம் மந்திராலயா ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாண்டி ரயில்வே ஸ்டேஷன் இது இங்கே கிட்டத்தட்ட 750 கிலோமீட்டர் ஆச்சு இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் இருக்கும் ட்ராவல் 45 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் இன்னொரு 40 நிமிஷம் ட்ராவல் இருக்குது ரீச் பண்ணிட்டோம் 12:30 ஆகிடுச்சு மந்திராலய ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம் இந்த
ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இறங்கிட்டு இருக்காங்க பாருங்க ரயில்ல இருந்து எல்லாம் இங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கணும்னா ஒரு நடைபாதை இருக்கு அதுல அப்படியே ஏறி நடந்து அந்தல கிராஸ் பண்ற மாதிரி வருது பிரந்தாவன் ரயில்வே ஸ்டேஷன் இதுல பாருங்க ஃபுல்லா டிராயிங் பண்ணிருக்காங்க ஃபுல்லா ராம சீதா பட்டாபிஷேகம் எல்லாம் வேற பண்ணிருக்காங்க எல்லாம் அனுமன் ஃபுல்லா டிராயிங் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நாங்க என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இப்போ நைட்டு வந்து இப்போ 12:30 இறங்குறோம் இல்லையா இங்கேருந்து ஒரு 150 கிலோமீட்டரில் பிருந்தாவன் ஒரு ஏரியா இருக்குது அங்கே போகிறதா பிளான் பண்ணியிருந்தாங்க காலையில் 6 மணிக்கு அங்கே போயிட்டு அங்கேருந்து ஹம்பி அங்கே ரெண்டு பிளேஸும் பார்த்துட்டு அப்புறம் திரும்ப ஈவினிங் வந்து மந்திராலயம் வந்து தரிசனம் பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனால் இப்போ என்னென்னா அங்கே துங்கபத்ரா டேமில் வந்து தண்ணி ஓப்பன் பண்ணதுனால அந்த வழியில் போக முடியாதுங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்கிறாங்க அதனால் இப்போ திரும்ப நாங்கள் டைரெக்டாக மந்திராலயமே இப்போ கிளம்புறோம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்ரு மந்திராலயம் இங்கே பார்த்தீங்கன்னா லைனாக வண்டிக்கு நிற்கிறாங்க பாருங்க இது எல்லாமே அங்கே போகிற வண்டிக்கு தான் ஒரு அதாவது ஷேர் ஆட்டோ மாதிரி டைப் பண்ணுவீங்க ஒரு ஆளுக்கு 40 ரூபா அந்த மாதிரி 50 ரூபா அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க நாங்கள் இங்கே வண்டிட்டு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க ஒரு வண்டிக்கு அதுக்கு வந்துருக்கோம் இங்கே ஸ்டேஷன்லேருந்து 2 வண்டி புக் பண்ணிட்டோம் மொத்தம் நாங்கள் 17 பேர் வந்திருந்தோம் அதனால் 2 வண்டி புக் பண்ணியிருக்கோம் ஒரு காரு ஒரு ட்ராக்ஸா அது வண்டி ட்ராக்ஸ் வண்டி ஒன்று எல்லாம் பின்னாடி ஏறி இருக்காங்க பின்னாடி அந்த ட்ராக்ஸ் வண்டி பின்னாடி வந்துருக்கு ஒன்றாச்சு நாங்கள் இங்கே ஒரு லாட்ஜுக்கு வந்திருக்கோம் இங்கே தான் தங்க போகிறோம் அங்கே நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இங்கே வரக்கு ஒரு 20 நிமிஷம் ஆச்சு 20-25 நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ வர கால் டாக்ஸி ஒன்று இன்னொரு வண்டி ஒன்று புக் பண்ணி வந்தோம் பார்த்திங்கன்னா இந்த டைம் ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது தெரியுதா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியுது நல்லா மழை இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் தங்குற லாட்ஜ் பேர் வந்து கட்புது உச்சார் லாட்ஜ் இங்கேருந்து ஒரு 5 நிமிஷம் ட்ராவல் அப்படிங்கிறாங்க கோயிலுக்கு ரெண்டு பார்ட்டாக வீடியோ போடலான்னு பார்த்தேன் ஆனால் வீடியோ நிறையா இருக்கிறதால 4 பார்ட்டாக போடுறேன் எல்லா பார்ட்டையும் பாருங்கள் நிறைய சுவாரஸ்யமாக இருக்கும் நிறையா தெரிஞ்சுக்கலாம் வீடியோ முழுசாக பார்த்தீங்களா பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்